Hi everyone, assalamu alaikum. Welcome back to my channel Maji's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு vlog தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு அவுட்டிங் vlog தான். நாங்க ஒரு 2 டேஸ் ட்ரிப் போனோம். அந்த vlog தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை நீ சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க வந்து 2 டேஸ் ட்ரிப் வந்து கொச்சினுக்கு ஆலப்புழாக்கு போயிருந்தோம். அந்த vlog தான் இது. இது வந்து ஊருக்கு போறதுக்கு முதல் நாள் வந்து பசங்களுக்கு வெயிலுக்கு போற மாதிரி Dress எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ரெண்டு பேத்துக்குமே அன்னைக்கு ட்ரெஸ்ஸு வந்து சீக்கிரமாக செட் ஆயிடுச்சு. நிறைய கலெக்ஷன் அன்னைக்கு போட்டிருந்தாங்க, அதனால சீக்கிரமே நாங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துட்டோம். நாங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை வீட்டிலேருந்து ஒரு 2 மணிக்கு அந்த மாதிரி கிளம்பிட்டோம். நல்ல வெயிலாக இருந்துச்சு அன்னைக்கு. கொச்சின் போய் ரீச் ஆகும்போது 6 மணி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் லூலு மால் போய் பார்த்தலாம்னு சொல்லிட்டு லூலு மால்குள்ள போயிட்டோம். அங்கே பார்க்கிங்கே ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கீழே எல்லா பக்கமும் நல்லா சுற்றி பார்த்துட்டோம். சுற்றி பார்த்துட்டு சரி மேலே போய் பசங்களுக்கு விளையாடுற இடத்துல போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாட வச்சோம். பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க ரெண்டு பேரும்.
நாங்கள் ஆலப்பி போட் ஹவுஸ் போய் ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் இங்கே லுலுமால் பார்த்துட்டு நாங்கள் சரி டைரெக்டாக வந்து ஆலப்பிக்கு போய் அங்கே பக்கத்தில் ரூம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே பார்த்து ஸ்டே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 10 மணி ஆயிடுச்சு. அப்புறம் ரூம்ஸ் பார்த்துட்டு ரூம்ஸில் போய் ஸ்டே பண்ணிட்டோம். இந்த இடத்துல தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த இடத்துக்கு பேர் வந்து ரிப்பிள் லேண்ட். இது வந்து ஆலப்புழாவில் இருக்குது. இந்த ஹோட்டலுக்குள்ளேயே உங்களோட ரெஸ்டாரண்ட் இருக்குது. நாங்கள் ரூம்லேருந்து 11 மணிக்கு செக் அவுட் பண்ணிவிட்டு பக்கத்தில் போட் ஹவுஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் 2 பெட்ரூம் இருக்கிற மாதிரி பூட் தான் கேட்டிருந்தோம். இந்த போட்டு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போய் பார்த்தோம். இது வந்து யாருக்குமே அந்த அளவுக்கு பிடிக்கல. இந்த போட்டில் முன்னாடி ஏறினதுமே ஒரு ஹால் மாதிரி இருந்துச்சு. அங்கேயே டைனிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம் இருக்குது. இதுக்கு பின்னாடியே கிச்சன் இருக்குது. இவங்க வந்து இங்கே ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இங்கே தங்குறவங்களுக்கு வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. மேலே வந்து ஒரு ஹால் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வேற ஒரு போட் ஹவுஸ் கூட்டிகிட்டு போய் காமிச்சிருந்தாங்க. இந்த போட் ஹவுஸ் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு. இது பேர் வந்து சதர்ன் கிரீன். நாங்கள் இந்த போட் ஹவுஸில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து திடீர்னு வந்து கிளம்புனனால ஆன்லைனில் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணல. அதனால் நாங்கள் டைரெக்டாக போய் தான் பேசினோம். இந்த போட் ஹவுஸ் கீழே ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. இங்கே டிவி ஏரியா மாதிரி விட்டுருக்காங்க. அப்புறம் 2 பெட்ரூம் இருக்குது. கீழே 2 பெட்ரூம் இருக்குது. மேலே 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹால் இருக்குது மேலே. பின்னாடியே இங்கே கீழே வந்து கிச்சன் இருக்குது. இங்கேயே நம்மளுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு எப்படி ஃபுட்டு வேணும்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டால் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறாங்க. அப்புறம் மதியானம் வந்து லஞ்சு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸு. அப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து டின்னர். அப்புறம் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. இது வந்து மேலே இருக்கிற பெட்ரூம்.
அப்புறம் இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பெட்ரூம் இருக்குது. அப்புறம் இது வந்து மேலே இருக்கிற ஹால். இது இங்கே வந்து டைனிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. போனதுமே வெல்கம் ட்ரிங்க் வந்து ஜூஸ் கொடுத்தாங்க. டுவெல் ஓ கிளாக் வந்து போட் ஸ்டார்ட் பண்ணாங்க. நமக்கு போகிற வழியிலே சின்ன சின்ன போட்டில் வந்து ஐஸ்கிரீமு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து விற்கிறாங்க. நம்மளுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். நம்ம போகிற வழியிலே இந்த மாதிரி நிறைய போட்ஸ் பார்க்கலாம். சுற்றியில் தண்ணி தான் இருந்துச்சு. இது பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு. மதியான லஞ்ச் டைமில் ஒரு இடத்துல வந்து அவங்க பார்க் பண்ணிட்டாங்க. ஒரு கடை பக்கத்தில் வந்து நிறுத்தியிருந்தாங்க. இங்கே வந்து ஜூஸு ஐஸ்கிரீம் அந்த மாதிரி ஏதாவது நம்ம வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம். இங்கே மீன் வச்சுருந்தாங்க. நம்ம இங்கே வாங்கி கொடுத்துருந்தா அவங்க வந்து அது சமைச்சு தருவாங்க. லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸும் ரசம் சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் அப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் போட்டு ஒரு பொரியல் இருந்துச்சு. அப்புறம் சாலட் அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பீஸ் ஃபிஷ்ஷு அப்புறம் தயிர் ஊறுகாய் வப்படம் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இந்த கடை பக்கத்தில் வந்து போட் நிறுத்தி வச்சுருக்கும் போதே லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து டீயும் வெங்காய பக்கோடாவும் கொடுத்துருந்தாங்க. ஃபைவ் ஓ கிளாக் ஆச்சு. இந்த வியூ பாருங்க, பார்க்கறக்கே சூப்பராக இருக்குது. கொஞ்ச நேரம் கழிஞ்சு ரிஹானி உட்கார வச்சு கொஞ்ச நேரம் அவங்க ஓட்ட சொல்லி கொடுத்தாங்க. பக்கத்துல நின்று சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்ற மாதிரி இவனும் திருப்பிட்டு இருந்தான் கொஞ்ச நேரம். ஆறு மணிக்கு வந்து போட்டு வந்து அதுக்கு மேல ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து அங்கேயே வந்து நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தி கொடுத்துருந்தாங்க. சப்பாத்தியும் ஒயிட் ரைஸும் கொடுத்துருந்தாங்க. அது கூட வந்து சிக்கனும் உருளைக்கிழங்கும் போட்டு கிரேவி கொடுத்துருந்தாங்க. நைட் டைம் வந்து இப்படி தான் இருந்துச்சு பார்க்கறக்கு.
காலையில் போட்டு வந்து ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் மட்டும் தான் ஓட்டினாங்க. 9 மணிக்கெல்லாம் போய் நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கே ஏறினோமோ அந்த இடத்துல நிறுத்திட்டாங்க. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி கொடுத்துருந்தாங்க. இட்லியும் சாம்பார் சட்னி தான் கொடுத்துருந்தாங்க. காலையில் நாங்கள் போட்லேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு நாங்கள் போட்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் சரி ஆலப்புழா பீச் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஆலப்புழா பீச்சுக்கு வந்து கிளம்பிட்டோம். அடிக்கிற இந்த வெயிலுக்கு பசங்களுக்கு பார்க்குற இடத்துல எல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கி வாங்கி சாப்பிட்றது தான். பீச்சுக்கு கொண்டு போய் விட்டதுமே ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அந்த அலை வந்து காலில் நினைக்கிற மாதிரி வச்சுட்டு இருந்தான், அப்புறம் உட்காந்து விளையாண்டான், அப்புறம் கடைசியில் படுக்கவே செஞ்சிட்டான். ட்ரெஸ்ஸு ஃபுல்லுமே ஈரமாயிடுச்சு. அப்புறம் காரில் போய் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் அங்கேருந்து ஸ்பீட் போட்டிங் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம், பார்த்தா அங்கே வந்து அவைலபிளாக இல்லை. கொஞ்ச நேரம் அங்கே நின்று பார்த்துட்டு அப்புறம் கிளம்பிட்டோம், வேறு இடத்துக்கு போயிட்டோம். இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பேலஸ் மியூசியம் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. சரி அதுவும் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு போய் பார்த்தோம். அங்கேருந்து கிளம்பி ஃபோர்ட் கொச்சின் பீச்சுக்கு வந்தோம். பீச்சுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. ஜூஸ், அப்புறம் வந்து மாங்காய் பைனாப்பிள் எல்லாம் கட் பண்ணிவிட்டு உப்பில் ஊற வச்ச மாதிரி போட்டிருந்தாங்க. சரி நாங்கள் சர்பத் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு சர்பத் வாங்கியிருந்தோம். இது வந்து குலுக்கி சர்பத்து, ஆரஞ்சு ஃப்ளேவரும் கிரேப்ஸும் லெமனும் வாங்கியிருந்தோம். ஆரஞ்சும் லெமனும் சூப்பராக இருந்துச்சு, கிரேப்ஸ் வந்து லெவல் இல்லை. இங்கேருந்து வந்து நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு வந்து 12:00 ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னோடய சேனல் இனி சப்ஸ்கிரைப் பண்ணாட்டால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.